அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலை சாத்தப்பட்டது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் திருப்பத்தூர்லேருந்து நாமக்கல் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயரை தரிசிக்கிறதுக்கு. நேற்று பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அதுவும் இல்லாமல் சண்டே வேறு. எப்பயுமே ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு நாமக்கல்லில் எந்த நாளாக இருந்தாலும் கூட்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நேற்று சண்டே வேறு, செம கூட்டம்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆல்ரெடி அவங்க காலையிலே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்கள் மதியானமாக தான் போய் சாமியை பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா செம ரஷ்ஷாக இருந்துச்சு. எப்படியாச்சும் சாமியை பார்த்துடணுன்னு நாங்கள் கிளம்பி நாமக்கல் போயிட்டுருக்கோம். நாமக்கல்லில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலை சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது. காலை 5 முதல் 10 மணி வரை வடமாலை அலங்காரமும், காலை 11 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும், மதியம் 1 மணிக்கு மேல் தங்க கவச அலங்காரம் நடைபெற்றது. ஆஞ்சநேயருக்கு எண்ணெய், சீகைக்காய், 5008 லிட்டர் பால், தயிர், பஞ்சாமிரதம், சந்தனம், இளநீர், தேன் போன்று பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. துளசி, ரோஜா, மல்லிகை, தாமரை உள்ளிட்ட பல்வேறு மலர்களால் சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனையும் சிறப்பாக நடைபெற்றது. 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு பகல் 1 மணிக்கு உடல் முழுவதும் தங்க கவசம் சாற்றப்பட்டது. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா 11 o'clock இருக்கும். நாங்கள் சாமி பார்த்தது வந்து ஒரு 12:15க்கு சாமி பார்த்தோம். இந்த லைன் என்னன்னு பார்த்திங்கன்னா 3 லைன்ஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃப்ரீ என்ட்ரி, செகண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் வந்து ஸ்பீடாக போகும். இது வந்து 20 rupees. அதுக்கப்புறம் இது டைரெக்டாகவே சன்னிதானத்துக்கு விட்டுருவாங்க. இது வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 rupees. கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 வீலர் 4 வீலர் எந்த வெஹிக்கிளுமே அவங்க அலோவ் பண்ணல. அதுக்கு முன்னாடியே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்னே தனியாக வச்சுருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன லைவாக நடக்குதோ அந்த இது அதில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது வந்து இவ்வளோ பெரிய லைன். நாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்யூ இருந்துச்சுங்க. இதுதான் நான் சொன்ன 3 லைன். ஃப்ரீ தரிசனம் 20 rupees, அப்புறம் விஐபி தரிசனம். கோயில்கிட்ட நாம் வந்துட்டோம். போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் பர்ஃபெக்டாக போட்டிருந்தாங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனும் அவ்வளோ அருமையாக செஞ்சுருந்தாங்கங்க. உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க.